குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைய வகுப்பில் 12th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜியில் 4th யூனிட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் என்ற தலைப்பில் நம்ம வந்து கேரியோடைப்பிஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேரியோடைப் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியோடைப் அண்ட் ஹியூமன் கேரியோடைப் அதை பற்றியும் பெடிகிரி அனலைசிஸ் பற்றியும் ஜெனட்டிக் டிசார்டர்ஸில் மெண்டீலியன் டிசார்டர்ஸ் அண்ட் குரோமோசோமல் அப்னார்மாலிட்டிஸ் பற்றி ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷனில் கேரியோடைப்பிங், பெடிகிரி அனாலிசிஸ், மெண்டீலியன் டிசார்டர்ஸ் அண்ட் குரோமோசோமல் அப்னார்மாலிட்டிஸ் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கேரியோடைப்பிங். இந்த கேரியோடைப்பிங்கிறது ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக் மூலமா ஒரு செல்லில் இருக்கிற எல்லா குரோமோசோமையும் நம்ம வரிசைப்படுத்தி பார்க்க முடியும். ஸோ வாட் இஸ் கேரியோடைப்பிங்? இஸ் அ டெக்னிக் த்ரூ விச் எ கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த செல்ஸ் அண்ட் அரேஞ்சட் இன் எ டிசெண்டிங் ஆர்டர். இதுதான் நம்ம கேரியோடைப்பிங் அப்படின்னு சொல்றோம். தென் வாட் இஸ் இடியோகிராம் அப்படின்னு சொன்னா, இந்த குரோமோசோம் அரேஞ்ச்மெண்ட்டை ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவில் குரோமோசோமுடைய சைஸ் வாரியை நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் நம்ம இடியோகிராம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹவு டு ப்ரிப்பேர் த கேரியோடைப்? கேரியோடைப்பிங்கை நம்ம எப்படி நம்ம தயாரிக்கணும்? ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சொன்னதே போச்சு, இப்போ ஒரு செல்லில் இருக்கிற எல்லா குரோமோசோமையும் நம்ம வரிசைப்படுத்தணும்னு சொன்னோம். அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு செல் வேணும். இதற்காக ஜோ அண்ட் லிவான் இந்த இயர் 1960ல தே டிஸ்கிரைப்ட் எ சிம்பிள் மெத்தட் ஆஃப் கல்ச்சரிங் லிம்போசைட்ஸ் ஃப்ரம் ஹியூமன் பிளட். அவர் இதுக்காக நம்ம தேர்ந்தெடுத்த அந்த செல்லு வந்து லிம்போசைட். லிம்போசைட்ன்றது ஒரு எ கைண்ட் ஆஃப் ஒயிட் பிளட் கார்பசல்ஸ், உங்களுக்கு தெரியும். அந்த செல்லை வந்து நம்ம பிளட் செல்ல இருந்து செப்பரேட் பண்ணிட்டு தென் வி ஹாவ் டு ஆல் மேக் தம் பை ஆடிங் மைட்ரோஜன் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணா இட் வில் இனிஷியேட் மைட்டாட்டிக் செல் டிவிஷன் ஆஃப் த லிம்போசைட்ஸ். அப்படி நடந்துட்டு இருக்கும்போது தென் வி ஹாவ் ஆட் கோல்சிசைன். இது வந்து ஒரு மைட்டாட்டிக் பாய்சன். முதல்ல மைட்ரோஜன் ஆட் பண்ணா மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடந்துன்னே இருக்கும். இப்போ ஒரு 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 குறிப்பிட்ட ஸ்டேஜில், மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில், வி ஹாவ் டு ஆட் கோல்சிசைன். இந்த கோல்சிசைன்ன்றது மைட்டாட்டிக் பாய்சன். இட் வில் ஸ்டாப் த செல் டிவிஷன் அட் மெட்டாஃபேஸ். உங்களுக்கு தெரியும், செல் டிவிஷன்ல மெட்டாஃபேஸ்ல குரோமோசோம்ஸ் வந்து கிளியரா தெரியும். அண்ட் ஆல் த குரோமோசோம்ஸ் ஆர் கெட் அரேஞ்சு இன் த லீனியர் ஃபேஷன் ஸோ தட் வி கேன் ஈஸிலி ஸ்டடி த குரோமோசோம். தென் என்ன செய்யணும் நம்ம? அந்த குரோமோசோமை, இண்டிவிஜுவல் குரோமோசோம்ல ஃபோட்டோ எடுக்கணும். அப்புறம் ஃபோட்டோ எடுத்துட்டு பிறகு வி ஹாவ் டு கட் த குரோமோசோம் இன் அக்கார்டிங் டு த சைசஸ் வச்சு கட் பண்ணிட்டு தென் வி ஹாவ் டு அரேஞ்ச் தான் இன் ஏ டிசெண்டிங் ஆர்டர். அதாவது லார்ஜ் சைஸ் குரோமோசோம்ஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்தது அடுத்தது அடுத்தது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்மாலஸ்ட் குரோமோசோம் வந்து லாஸ்ட்ல அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ திஸ் அரேஞ்ச்மெண்ட் இஸ் கால்டு கேரியோடைப். அதுதான் த குரோமோசோம்ஸ். வி ஆர் அரேஞ்சிங் த குரோமோசோம்ஸ் அக்கார்டிங் டு தேர் சைஸ் according to their size in a descending order. அதுதான் நம்ம கேரியோடைப்னு சொல்றோம். இந்த கேரியோடைப்பிங் பண்றதுனால என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுதான் மிக முக்கியம், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியோடைப்பிங். ஃபர்ஸ்ட், இட் யூஸ் ஃபார் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன். ஒரு குழந்தை வந்து கருவில் வளரும் போது பிஃபோர் தேர்ட் மந்த் அதனுடைய செக்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரைட்டா? ஆனா இந்த கேரியோடைப்பிங்ல அமினோ சென்டோசிஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி வி கேன் டிட்டர்மைன், வி கேன் ஐடென்டிஃபை த செக்ஸ், ஜெண்டர் ஆஃப் த டெவலப்பிங் எம்பிரியோ, அது மேலா ஃபீமேலா அப்படின்றத பார்க்கலாம். ரெண்டாவது, இட் இஸ் அன் யூஸ்ஃபுல் டெக்னிக் ஃபார் டு டிடெக்ட் த குரோமோசோமல் அபரேஷன்ஸ். அபரேஷன்ஸ்னா சேஞ்சஸ். அதில் வந்து டெலிஷனு, அடிஷனு, டிரான்ஸ்லொகேஷனு, non-disjunction, these are all changes that takes place during cell division. ஒரு செல் டிவிஷன் ஆகும்போது, அது மைட்டாட்டிக்கா ஆர் மியாசிஸோ நடக்கும்போது
இது மாதிரி இதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு. ஒரு ஜீன் டெலிஷன் ஆகிறதுக்கு, அல்லது ஒரு ஜீன் ஆட் ஆகிறதுக்கு, அல்லது ஜீன் பொசிஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு, அல்லது நான் டிஸ்டங்ஷன் சொல்லணும். நான் டிஸ்டங்ஷன்னா ஃபெயில்யூர் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம் எஸ்பெஷலி டூரிங் கேமட் ஃபார்மேஷன். இந்த மாதிரி குரோமோசோமல் அபரேஷன்ஸ் எல்லாம் நம்ம டிடெக்ட் பண்ண முடியும். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் லைக் அனிப்ளாடி. அனிப்ளாடினா என்ன அப்படின்னா சேஞ்சஸ் இன் த நம்பர் ஆஃப் குரோமோசோம். இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா கெயின் ஆர் லாஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஹோமோலோகஸ் குரோமோசோம். இதுதான் நம்ம வந்து அனிப்ளாடின்னு சொல்லுவோம். இதையே வந்து ரெண்டா பிரிக்கலாம். இந்த அனிப்ளாடி வந்து ஆட்டோசோம்ல நடந்தா அது ஆட்டோசோமல் அனிப்ளாடி, அல்லோசோம்ல நடந்தா அது அல்லோசோமல் அனிப்ளாடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் இட் இஸ் ஆல்சோ யூஸ் ஃபார் ப்ரிடிக்டிங் த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்பீஷிஸ் ரெண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் பிரைமேட்ஸ், ஆர்டர் பிரைமேட்ஸ் அண்டர் த கிளாஸ் மேமாலியா. மேமாலியாவில் ஆர்டர் பிரைமேட்ல பார்த்தீங்கன்னா த்ரீ குரூப்ஸ் வரும். ஒன்னு மேனு, இன்னொன்னு ஏப்பு, இன்னொன்னு மங்கி. ஸோ இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி நம்ம இந்த மூணுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை, யூ கேன் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை நம்ம டிடெக்ட் பண்ண முடியும். அபவ் ஆல் ஜெனட்டிக் டிசீஸ் தட் கேன் பி டிடெக்டட் பை திஸ் டெக்னிக். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியோடைப்பிங் ரொம்ப முக்கியம். இந்த ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன், டிடெக்ட் குரோமோசோம் ஆபரேஷன்ஸ், ஐடென்டிஃபை அப்நார்மாலிட்டிஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ், ப்ரிடிக்டிங் த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் அண்ட் ஜெனட்டிக் டிசீஸ், இதெல்லாம் வந்து மிக முக்கியம். தென் ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் எ ஹியூமன் கேரியோடைப், இது மிக முக்கியம். த சேம் ப்ரொசீஜர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீங்ஸ்ல இன்னும் 40 நம்பர் ஆஃப் குரோமோசோம் வந்து 46. These 46 chromosomes occurs in 23 pairs. We have to take the photographs of the 23 pairs and we have to arrange them in a descending order. The descending order based on the position of the centromere, the relative length of the arms வச்சு நம்ம அதை அரேஞ்ச் பண்றோம். அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது we have to arrange these 23 pairs of chromosome in 7 groups, A to ABCDEF அப்படி FG ஒரு 7 குரூப்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்றோம். அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது இதுல நீங்க பார்க்கலாம். இப்போ அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஏல வந்து 3 பேர்ஸ் இருக்கு, பீல வந்து 2 பேர்ஸ் இருக்கு, சில வந்து குரோமோசோம் நம்பர் 6 to 12 இருக்கு, பிளஸ் ஒரு அடிஷ்னல் எக்ஸ் குரோமோசோம் செக்ஸ் குரோமோசோமும் வந்து சி குரூப்ல தான் வரும். குரூப் டில வந்து 3 பேர்ஸ் இருக்கு, 13 to 15. குரூப் இல வந்து 16 to 18 3 பேர்ஸ், அண்ட் எஃப்ல வந்து 2 பேர்ஸ் 19 to 20, அண்ட் ஜில 21 to 22, அண்ட் தென் ஒய் குரோமோசோம்ஸ். இதை மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்றோம். இதுதான் மிக முக்கியம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது பெடிகிரி அனாலிசிஸ். பெடிகிரின்னா என்ன, பெடிகிரி அனாலிசிஸ்னா என்ன, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பெடிகிரி சார்ட்ன்றது ஒரு ஃபேமிலி ட்ரீ. இதை வந்து தட் கேன் பி ட்ரான் வித் ஸ்டாண்டர்ட்ஸ் ஜெனட்டிக் சிம்பிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஆர்டர் டு ரெப்ரசன்ட் மேல ரெப்ரசன்ட் பண்றதுக்கு நம்ம வந்து ஸ்கொயர் யூஸ் பண்றோம், ஃபீமேலுக்கு வந்து சர்க்கிள் யூஸ் பண்றோம். இப்போ இந்த ஸ்கொயருக்கும் சர்க்கிளுக்கும் இடையில ஒரு ஹரிசான்டல் லைன் ஆட் பண்ணா தட் இண்டிகேட் மேட்டிங் ஆர் மேரேஜ குறிக்குது. அதே மாதிரி இப்ப சைக்கோட்டிக் டைசைக்கோட்டிக் ட்வின்ஸ்னா இப்படி ரெப்ரசன்ட் பண்ணாங்க. தென் மோனோசைக்கோட்டிக் ட்வின்ஸ் இப்படி. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து அஃபெக்டட் இண்டிவிஜுவல் வந்தா யூ ஹாவ் டு ஷேட், ரெண்டுத்து ஷேட் பண்ணோம். ஆஃப் ஷேட் பண்ணிருந்தா அதை ஹெட்ரோசைக்கோட்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். சர்க்கிள் வித் டாட்ஸ் இருந்ததுன்னா இது கேரியர்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்கொயர் வந்து ஒரு ட்ரான் லைன் பண்ணியிருந்தா இதை வந்து டெத் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் சொல்லுவோம். இது மாதிரி ஃபேமிலி சார்ட்ன்றது ஒரு ஃபேமிலி ட்ரீ ட்ரான் வித் ஸ்டாண்டர்ட் ஜெனட்டிக் சிம்பிள்ஸ். இதுதான் ஜெனட்டிக் சிம்பிள்ஸ், இதெல்லாம் ஜெனட்டிக் சிம்பிள்ஸ். ஷோயிங் த இன்ஹெரிட்டன்ஸ் பாத்வே ஆஃப் ஸ்பெசிபிக் ஃபீனோடைபிக் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த ஒரு கேரக்டர் எடுத்துக்கலாம், கலர் ஆஃப் த ஐ எடுத்துக்கலாம், அல்லது டங் எடுத்துக்கணும்னா ரோலரா நான் ரோலரா, இயர்லோபா அட்டாச்சா ஃப்ரீயா, இது மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் எடுத்துன்னு இது வந்து ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஷோயிங் த இன்ஹெரிட்டன்ஸ் பாத்வே ஃபார் ஸ்பெசிபிக் ஃபீனோடைபிக் கேரக்டர். ஏதோ ஒரு கேரக்டர் எடுத்து நம்ம பார்க்கலாம்.
இப்ப அடுத்து பெடிகிரி அனலைசிஸ் என்ன இதுதான் மிக முக்கியம் பெடிகிரி அனலைசிஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் ட்ரையட் ஆஸ் தே ஹாவ் அப்பியர்ட் இன் எ கிவன் ஃபேமிலி லைன் ஃபார் செவரல் பாஸ்ட் ஜெனரேஷன் நம்ம போன வகுப்புல வந்து கலர் பிளைண்ட்னஸ் பத்தி படிச்சோம் இப்ப கலர் பிளைண்ட்னஸ்ன்றது ஒரு ஜெனட்டிக் டிசீஸ் இல்லையா இந்த ஜெனட்டிக் டிசீஸ் அல்லது ஒரு அப்நார்மல் ட்ரையட் இந்த ட்ரையட் வந்து எப்படி வந்து ஃபாதர் வந்து கலர் பிளைண்ட் இருக்கு அந்த ஃபாதர் கிட்ட இருக்கிற அந்த கேரக்டர் வந்து கிராண்ட்சனுக்கு வருது எப்படி வந்து ஃபாதர் கிட்ட இருந்து கிராண்ட்சனுக்கு வருதுன்னா த்ரூ டாட்டர் வழியா வருது அது மாதிரி நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட ஜெனட்டிக் டிசீஸ் ட்ரையட்டை நான் எப்படி வந்து ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகுதுன்றத பத்தி படிக்கிறது தான் வந்து பெடிகிரி அனாலிசிஸ் So, pedigree analysis is the study of triad as they have appeared in a given family line for several past generations. This is the pedigree analysis. The next we come to the genetic disorder. Genetic disorder is a disease. That's common syndrome. There is a meaning in the syndrome. பொதுவா இந்த ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் வர்றதுக்கு என்ன மெயின் காரணம்னா எரர்ஸ் இன் த செல் டிவிஷன் செல் டிவிஷன் அது மைட்டாட்டிக்கோ அல்லது மியாட்டிக்கோ ஆட்டோசோமோ அல்லது அல்லோசோம்லயோ செல் டிவிஷன் வந்து நடக்கும்போது சில நேரத்தில் திடீர்னு எரர் நடக்கலாம் ஸோ எல்லா ஜெனட்டிக் டிசார்டர்ஸ்க்கும் மெயின் ரீசன் என்னன்னா எரர்ஸ் இன் த செல் டிவிஷன் இப்போ இந்த எரர்ஸ் இன் த செல் டிவிஷன் நடக்கும்போது என்ன வரும் அப்படின்னா அனிப்ளாடி வரும் அனிப்ளாடின்றது கெயின் ஆர் லாஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் குரோமோசோம்ஸ் ஒன் ஆர் மோர் குரோமோசோம்ஸ் அதை வந்து நம்ம அனிப்ளாடி அப்படின்னு சொல்றோம் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் அனிப்ளாடி சிண்ட்ரோம்ஸ் டெவலப் ஆகுது சிண்ட்ரோம்ன்றது என்னன்னா குரூப் ஆஃப் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தட் அக்கர்ஸ் டுகெதர் அண்ட் கேரக்டரைஸ் ஏ பர்டிகுலர் டிசீஸ் அதுதான் நம்ம வந்து சிண்ட்ரோம் சொல்லுவோம் ஹியூமன் பீயிங்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இது அல்லோசோமல் சிண்ட்ரோம்ஸ் எல்லாம் வந்து கிளைன் ஃபில்டர் சிண்ட்ரோம் டர்னர் சிண்ட்ரோம் அதே ஆட்டோசோமல் சிண்ட்ரோம் வந்து டவுன் சிண்ட்ரோம் பட்டாவ் சிண்ட்ரோம் எட்வர்ட் சிண்ட்ரோம் கிரைது கேட் சிண்ட்ரோம் இப்படி நிறைய இருக்கு இப்போ நம்ம இதை பத்தி விரிவா ஒன் பை ஒன் நம்ம பார்க்க போறோம் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் நம்ம ப்ராட்லி ரெண்டு வகையா பிரிக்கிறோம் ஒன்னு வந்து மெண்டிலியன் டிசார்டர் இன்னொன்னு வந்து குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் ஆர் குரோமோசோமல் டிசார்டர் மெண்டிலியன் டிசார்டருக்கும் இந்த குரோமோசோமல் டிசார்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மெண்டிலியன் டிசார்டர்ஸ் ஆர் காஸ்ட் பை சிங்கிள் ஜீன் மியூட்டேஷன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன் ஒரே ஒரு ஜீன்ல சடன் சேஞ்சஸ் நடக்கிறதுனால வரக்கூடிய டிசார்டரை நம்ம மெண்டிலியன் டிசார்டர் சொல்லுவோம் ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் தீஸ் டிசார்டர்ஸ் ஃபாலோ மெண்டிலியன் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அதனால இதை நம்ம வந்து மெண்டிலியன் டிசார்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த மெண்டிலியன் டிசார்டர்ஸ்ல நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதுல வந்து டாமினன்ட் இருக்கலாம் ரெசசிவா இருக்கலாம் ஆட்டோசோமலா இருக்கலாம் செக்ஸ் லிங்கடா இருக்கலாம் இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம் தாலசீமியா அல்பினிசம் பினில்கிட்டோனூரியா சிகில் செல் அனிமியா அண்டிங்டன்ஸ் கோரியா இதெல்லாம் வந்து திஸ் ஆர் ஆல் தி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மெண்டிலியன் டிசார்டர் மெண்டிலியன் டிசார்டர்ல இப்போ நீங்க சொன்ன தாலசிமியா அல்பினிசம் பினில்கிட்டோனூரியா சிகில் செல் அனிமியா இதெல்லாம் வந்து ரெசசிவ் ஆட்டோசோமல் கேரக்டர் ஆனா அண்டிங்டன்ஸ் கோரியான்றது ரெசசிவ் டாமினன்ட் ஆட்டோசோமல் லீத்தல் ஜீன் இதுதான் வித்தியாசம் ஹண்டிங்டன் ஸ்கோரியா ஆட்டோசோமல் டாமினன்ட் லீத்தல் ஜீன் மற்றதெல்லாம் வந்து ஆட்டோசோமல் ரெசசிவ் அலிலிக் கேரக்டர் அடுத்தது நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் வந்து தாலசீமியாவை பத்தி பார்க்கலாம் தாலசீமியா ஒரு டிசீஸ பத்தி நம்ம பார்க்கும்போது மெயினா ஃபர்ஸ்ட் வந்து அது ஆட்டோசோமல் டாமினண்டா ரெசசிவான்னு சொல்லணும் ரெண்டாவது அந்த டிசீஸ் தாலசீமியானா என்ன அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணணும் மூணாவது அதுல வந்து இருக்கிற டைப்ஸ் அப்படி பார்க்கும்போது தாலசீமியா வந்து ஒரு ஆட்டோசோமல் ரெசசிவ் டிசார்டர்
இப்ப தாலசிமியானா என்ன அப்படின்னா எக்ஸசிவ் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்பிசி. ஆர்பிசி வந்து அளவுக்கு அதிகமா வந்து லிவர்ல டேமேஜ் ஆகும், டெஸ்ட்ராய் ஆகும். ஏன்னு சொன்னா இட் இஸ் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் அப்னார்மல் ஹீமோக்ளோபின் மாலிகுல். அந்த ஹீமோக்ளோபின் மாலிகுல் அப்னார்மலா இருந்துச்சுன்னா தே கான்ட் பெர்ஃபார்ம் த ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அந்த எந்த ஒரு ஆர்பிசியில ஹீமோக்ளோபின் அப்னார்மலா இருக்கோ அந்த ஆர்பிசி செல்ஸ் ஆர் டெஸ்ட்ராய்டு டு எ கிரேட்டர் எக்ஸ்டென்ட் இன் த லிவர். இப்ப பொதுவா நம்ம பார்த்தோம்னா இந்த ஹீமோக்ளோபின் வந்து ஒரு காஞ்சுகேட்டட் புரோட்டீன் மேட் ஆஃப் ஃபோர் பாலிபெப்டைட் செயின், அதுல ரெண்டு ஆல்பா செயின் ரெண்டு பீட்டா செயின். இப்போ இந்த தாலசிமியா பேஷண்ட்டுக்கு வந்து டிஃபெக்ட் எய்தர் இந்த ஆல்பா செயின்ல இருக்கலாம் அல்லது பீட்டா குளோபின் செயின்ல இருக்கலாம். அதை வச்சு நம்ம தாலசிமியாவை ரெண்டு வகையா பிரிக்கிறோம், ஒன்னு ஆல்பா தாலசிமியா இன்னொன்னு பீட்டா தாலசிமியா. இப்போ ஆல்பா தாலசிமியா வந்து ஒரு டிசீஸ்னா அதை கண்ட்ரோல் பண்ற ஒரு ஜீன் இருக்கு. இப்போ ஆல்பா தாலசிமியா இஸ் கண்ட்ரோல்டு பை டூ க்ளோஸ்லி லிங்க்டு ஜீன் ஹீமோக்ளோபின் ஏ ஒன் அண்ட் ஹெச்பி ஏ டூ. இது ரெண்டுமே எங்க இருக்குதுன்னா குரோமோசோம் 16ல இருக்கு. இந்த குரோமோசோம்ல இருக்கிற இந்த ரெண்டு ஜீன் ஒன்னு சடன் சேஞ்ச் ஆயிருந்தாலோ, மியூட்டேஷன் ஆயிருந்தாலோ அல்லது டெலிஷன் ஆயிருந்தாலோ இதுல இருக்கிற இதனால வர்றது என்னன்னா ஆல்பா தாலசிமியா வரும். இப்ப இந்த பீட்டா தாலசிமியாவில் என்னன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் பீட்டா குளோபுலின் செயின் வந்து அஃபெக்ட் ஆயிடும். காரணம் அந்த பீட்டா செயின் கண்ட்ரோல் பண்ற ஜீன் இருக்கு இல்லையா, சிங்கிள் ஜீன் இருக்கு ஹீமோக்ளோபின் பி அந்த குரோமோசோம் லெவல்ல இந்த ஜீன் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த அந்த ஒரு பர்டிகுலர் ஜீன் வந்து மியூட்டேட் ஆயிருந்தா அவங்களுக்கு வந்து அந்த ஜீன் வந்து ரெஸ்பெக்டிவ் ஹீமோக்ளோபின் ரெஸ்பெக்டிவ் செயினை வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. அப்போ ரெஸ்பெக்டிவ் பீட்டா செயின் ப்ரொடியூஸ் ஆகலைன்னா என்னாகும், அந்த ஹீமோக்ளோபின் அப்னார்மல் ஆயிடும். இந்த பீட்டா தாலசிமியாவை நம்ம காமனா கூலிஸ் அனிமியா அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கூலிஸ் அனிமியாவுக்கும் ஆல்பா தாலசிமியாவுக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, இந்த பீட்டா செயின் தாலசிமியாவில் ஆல்பா செயின் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா இருக்கும், பீட்டா செயின் ப்ரொடக்ஷன் வந்து குறவா இருக்கும். அதனால என்ன ஆகுது, மெம்பரேன் ஆர்பிசியுடைய மெம்பரேன் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால வந்து அது வந்து அதிகமா டிஸ்ட்ரக்ஷன் ஆயிடும். இதுதான் நம்ம தாலசிமியாவை பத்தி நம்ம பார்க்கறது. அடுத்தது நம்ம பார்க்கறது என்னன்னா ஃபினைல் கீட்டோனூரியா. இந்த ஃபினைல் கீட்டோனூரியான்றது மெண்டிலியன் டிசார்டர்ல ஒரு டைப் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பத்தி நம்ம பார்க்கணும்னா இதெல்லாம் ஒரு இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் ஃபினல் அலனின் மெட்டபாலிசம். ஃபினல் அலனின்றது ஒரு எசென்சியல் அமினோ ஆசிட், அதனுடைய மெட்டபாலிசத்துல வரக்கூடிய டிஃபெக்ட்னால தான் இந்த டிசீஸ் வருது. இதை பத்தி இன்பார்ன் எரர்ஸ் அப்படின்னா என்னன்னா த டிஃபெக்ட் அரைஸ் அட் த டைம் ஆஃப் சைல்டு பர்த். இதை பத்தி ரிப்போர்ட் பண்ணவர் கெராட், எ ஃபேமஸ் ஃபிசியாலஜிஸ்ட் கெராட் தான் இந்த இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசத்தெல்லாம் காயின் பண்றாரு, அதை பத்தி ரெக்கார்ட் பண்றாரு. இது வந்து இது ஒரு ஆட்டோசோமல் ரெசசிவ் ஜீன், இது வந்து ஒரு ஆட்டோசோமல் ரெசசிவ் ஜீன். யூஸ்வலா பார்த்தோம்னா இந்த ஃபினல் அலனைன் வந்து டைரோசினா கன்வெர்ட் ஆகணும். இது ஒரு பயோகெமிக்கல் ஸ்டெப். இந்த ஃபினல் அலனைன் டைரோசினா கன்வெர்ட் பண்றது எதுனா ஃபினல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ். இன்னொரு ஐடியா ஸ்டூடெண்ட், நம்ம வந்து படிச்சிருப்போம் ஒன் ஜீன் ஒன் ஒன் என்சைம் ஹைபோதிசிஸ் காயின்ட் பை பீடில் அண்ட் டாட்டம். அந்த பீடில் அண்ட் டாட்டனுடைய கான்செப்ட் பிரகாரம் ஃபார் எவ்ரி என்சைம் தேர் இஸ் ஒன் ஜீன். இப்போ அது மாதிரி பார்க்கும்போது இந்த ஃபினல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் is the gene for the phenylalanine hydroxylase is located on chromosome number 12, right? If that particular gene in a recessive condition la irunda, they do not produce the respective enzyme phenylalanine hydroxylase. If there is no phenylalanine hydroxylase, what happened, that phenylalanine cannot be converted into tyrosine maarad. So what happened, in due course this phenylalanine will go on accumulate in the blood and the cerebrospinal fluid. So anything excess in the blood inna can be eliminated through urine in the form of phenylpyruvic acid.
ரைட்டா. சோ இந்த ஃபினைல் பைருக் ஆசிட் வந்து யூரின்ல எக்ஸ்கிரீட் ஆகும், அதனால இந்த டிசீஸ்க்கு பேரு ஃபினைல் கியூட்டோனோரியா அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த டிசீஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேற என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவியர் மென்டல் ரிட்டார்டேஷன், மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன். அண்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா லைட் பிக்மெண்டேஷன், அதாவது பேல் கலர், ஸ்கின் அண்ட் ஏர் எல்லாம் வந்து பேல் கலரா இருக்கும். தேர்ட் வந்து இந்த பைருவிக் ஃபினைல் பைருவிக் ஆசிட் வந்து யூரின்ல எஸ்கிரீட் ஆகும். இது ஒரு இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறோம் அல்பினிசம். இந்த அல்பினிசமும் ஒரு இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் தான். இது வந்து ஒரு ஆட்டோசோமல் ரெசசிவ் கேரக்டர் தான். உதாரணமா நம்மளுக்கு பார்த்தோம்னா இந்த மெலானின்றது ஏ பிக்மெண்ட் தட் டிட்டர்மைன்ஸ் த கலர் ஆஃப் த ஸ்கின், கலர் ஆஃப் த ஹேர், கலர் ஆஃப் த ஐரிஷ். அந்த மெலானின் பிக்மெண்ட் எங்க இருக்குன்னா நம்ம பாடியில மெலனோசைட்ல இது உற்பத்தி ஆகுது. ஸோ யூஸ்வலா இந்த மெலானின் பிக்மெண்ட் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3-4 டை ஹைட்ராக்சி ஃபினலானன்ல இருந்து தான் இந்த மெலானின் உற்பத்தி ஆகுது. இது ஒரு பயோகெமிக்கல் ஸ்டெப். இதை வந்து நம்ம சிம்பிளா டோப்பான்னு சொல்லுவோம், டை ஹைட்ராக்சி ஃபினலானன். இதை கன்வெர்ட் பண்றது அந்த என்சைம் வந்து டைரோசினேஸ். இந்த என்சைம் ப்ரொடியூஸ் பண்ற ஜீன் வந்து ரெசசிவ் ஜீனா இருந்ததுன்னா என்ன ஆகும், இந்த டைரோசினேஸ் என்சைம் உற்பத்தி ஆகாது. இந்த என்சைம் உற்பத்தி ஆகலன்னா இந்த டைஹைட்ராக்சி ஃபினலாலனை என்ன ஆகாது, மெலானினா உற்பத்தி மாறாது. அப்ப என்ன ஆகும், இட் வில் கோ ஆன் அக்குமுலேட் இன் த பிளட் அண்ட் சிஎஸ்எஃப். இப்போ மெலானின் இல்லை அப்படின்னு சொன்னா த பர்சன் வில் த ஆப்சன்ஸ் ஆஃப் மெலானின் ரிசல்ட்ஸ் இன் எ கண்டிஷன் கால்டு அல்பினிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அல்பினிசத்துல பாருங்க, இது வந்து ஒரு அல்பின் கேரக்டர். அல்பினிசத்துல நான் இந்த மெலனோசைட்ஸ் இருக்கு இல்லையா, மெலானின் ஃபார்மிங் செல்ஸ் ஆர் பிரசன்ட் இன் நார்மல் நம்பர்ஸ் இந்த ஸ்கின் அண்ட் ஹேர், பட் லேக் த பிக்மெண்ட். மெலானின் பிக்மெண்ட் அவங்களுக்கு இருக்காது, அதனால அவங்களுக்கு வந்து இந்த ஒயிட் கலர் ஸ்கின், ஹேர் கலர், ரெட் கலர் ஐ, இதெல்லாம் வந்து இது சிம்டம்ஸ். நம்ம இதை நோட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது ஹண்டிங்டன்ஸ் கோரியா. நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம இந்த மெண்டிலியன் டிசார்டர்ஸ் ரெண்டு குரூப்பா பிரிக்கலாம். ஒன்று வந்து தாலசீமியா, ஃபினைல் கியூட்டோனோரியா, அல்பினிசம், செக்ஸ் சிகில் செல் அனிமியா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஆட்டோசோமல் ரெசசிவ் அலீல்னால வர்றது. ஆனால் ஹண்டிங்டன்ஸ் கோரியான்றது ஆட்டோசோமல் டாமினன்ட் லீத்தல் ஜீன் இன் மேன். இந்த இடத்துல லீத்தல்னா என்னன்னா கில்னு அர்த்தம். தே பொசஸ் திஸ் ஜீன் கில்ஸ் தேர் பொசஸர். யாருக்கு இந்த ஜீன் இருக்கோ அது அவங்கள கொண்டுடும், அதுதான் இதனுடைய அர்த்தம். ஆட்டோசோமல் டாமினன்ட் கேரக்டர், இதுதான் மிக முக்கியம். திஸ் கேரக்டர் இஸ் பை இன்வாலண்டரி ஜெர்கிங் ஆஃப் த பாடி, அதாவது கைகாலெல்லாம் நடுங்கும், இதுதான் வந்து உடல் வந்து அதிரும். தென் ப்ரொக்ரெசிவ் டீஜெனரேஷன் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் அக்கம்பைன்டு பை கிராஜுவல் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் டெட்டரேஷன். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து மென்டல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் விகர் எல்லாமே குறைஞ்சிடும். இதில் நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த முதல்ல சொன்ன மாதிரி இந்த லீத்தல் ஜீன் சொன்ன மாதிரி, த பேஷண்ட் வித் திஸ் ஜீன் யூஸ்வலி டை பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 35 அண்ட் 40. அவங்க வந்து ஒரு சிறிய வயதுல இந்த வயசுலேயே அவங்க இறந்துருவாங்க. இப்போ இந்த சிம்டம்ஸ்னுடைய பார்த்தோம்னா இங்கே ஒரு பாடி வந்து கர்வ்டாயிருக்கு, டில்டாயிருக்கு, ரெடியூஸ்டு ஆர்ம் ஸ்விம்மிங், அவங்களால கையை வந்து வேகமாக ஸ்விங் பண்ண முடியாது, அசை கைகால வீச முடியாது. தென் கெயிட் பாருங்க, இந்த பைபிடல் கெயிட் வந்து எப்படிலாம் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களால ஸ்டெப்ஸை வந்து வேக வேகமாக எடுத்து வைக்க முடியாது, அப்படியே காலை தீத்தி தீத்தி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆகும். தென் ஹெட்டு வந்து ரிஜிடாக இருக்கும், சேஞ்ச் பண்ண முடியாது. தென் கை கால் கூட ரிஜிடாக இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த ஹண்டிங்டன்ஸ் கோரியாவினுடைய சிம்டம். தென் நெக்ஸ்ட் வி கம் டு தட் குரோமோசோமல் அப்னார்மாலிட்டிஸ். இந்த குரோமோசோமல் அப்னார்மாலிட்டிஸ் அல்லது குரோமோசோமல் அனாமலிஸை பத்தி நம்ம பார்த்துருக்குறோம். பொதுவாக ஹியூமன் பீயிங்ஸ்ல வந்து இந்த 46 நம்பர் ஆஃப் குரோமோசோம் வந்து 46 அக்கர்ஸ் இன் 23 பேர்ஸ். பட் டூரிங் செல் டிவிஷன்ல
எரர்ஸ் இன் செல் டிவிஷன்னால இது மைட்டாட்டிக்கோ அல்லது மியாட்டிக்லயோ நம்பர் ஆஃப் குரோமோசோமோ அல்லது ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோமோ சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோமோ நம்பர் ஆஃப் குரோமோசோமோ சேஞ்ச் ஆச்சுன்னா வரக்கூடியதான் இந்த குரோமோசோமால் டிசார்டர். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன சொன்னேன்னா அனிப்ளாடி அப்படின்னு சொன்னேன். அனிப்ளாடினா அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குரோமோசோமல் நம்பர். அதர்வைஸ் சிம்பிளா நம்ம சொல்லணும்னா கெயின் ஆர் லாஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் குரோமோசோம்ஸ், ஒன் ஆர் மோர் குரோமோசோம்ஸ். இது வர்றதுக்கு என்ன காரணம், அனிப்ளாடி வர்றதுக்கு என்ன காரணம்னா நான் டிஸ்ஜங்ஷன். நான் டிஸ்ஜங்ஷன்னா என்ன அப்படின்னா ஃபெயில்யூர் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஃபீமேல் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய செக்ஸ் குரோமோசோம் எக்ஸ். இந்த ஃபீமேல் வந்து கேமட் ஃபார்ம் பண்றாங்கன்னா இந்த செக்ஸ் குரோமோசோம் நம்பர் வந்து ஆஃபா ரெடியூஸ் ஆயிடும். ஏன்னா கேமட்ஸ் வந்து ஹேப்ளாய்டு இல்லையா. ஆனா இந்த கேஸ்ல வந்து என்ன, போத் த செக்ஸ் குரோமோசோம் என்டர் இன் டு ஒன் எக், த அதர் எக் இஸ் ஃபார்ம்டு வித்தவுட் செக்ஸ் குரோமோசோம். இப்ப வந்து த எக் வித் டூ எக்ஸ் குரோமோசோம் ஒரு ஒய் கேரிங் ஸ்பெர்ம் ஃபெர்டிலைஸ் பண்ணா அது வந்து 47 குரோமோசோம் கிளைன்ஃபெல்டரா மாறும். ஸோ நான் டிஸ்டென்ஷன்னா என்னன்றது மீனிங் தெரியணும், ஃபெயில்யூர் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம். இந்த நான் டிஸ்டென்ஷனால வரக்கூடிய டிசீஸ்க்கு என்ன பேருனா சிண்ட்ரோம். சிண்ட்ரோம்னா என்ன அப்படின்னா சிண்ட்ரோம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தட் அக்கர் டுகெதர் அண்ட் கேரக்டரைஸ் எ பர்டிகுலர் அப்னார்மாலிட்டி இஸ் கால்டு சிண்ட்ரோம் அப்படி சொல்லுவோம். இந்த இதெல்லாம் தான் குரூப் ஆஃப் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இதை பத்தி சொல்லலாம். In humans-ல டவுன் சிண்ட்ரோம், பாட்டாவ் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு இருக்கு. இதை நம்ம வந்து ஆட்டோசோமல் அனிப்ளாய்டி அல்லோசோமல் அனிப்ளாய்டின்னு ரெண்டா பிரிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஆட்டோசோமல் அனிப்ளாய்டி எடுத்துக்கிறோம். அந்த ஆட்டோசோமல் அனிப்ளாய்டியில குறிப்பா நம்ம நாலு விதமான சிண்ட்ரோம் இருக்கு, டவுன் சிண்ட்ரோம், எட்வர்ட் சிண்ட்ரோம், பட்டாவ் சிண்ட்ரோம், கிரைக் டுகாட் சிண்ட்ரோம் சொல்லிட்டு. அதுல நம்ம புக்ல ரெண்டை பத்தி நம்ம விரிவா படிக்க போறோம். டவுன் சிண்ட்ரோம், இந்த டவுன் சிண்ட்ரோம இன்னொரு மாதிரி என்ன சொல்லலாம், மங்கோலிசம் சொல்லலாம், அல்லது மங்கோலியன் இடியசின்னு சொல்லலாம், அல்லது 21st ட்ரைசோமி அப்படின்னு சொல்லலாம். இந்த 21st இந்த டவுன் சிண்ட்ரோமுக்கு மெயின் காரணம் என்ன, இது ஏன் டவுன் சிண்ட்ரோம் வச்சுன்னா விச் இஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட் பை டவுன், அதனால அதுக்கு பேரு டவுன் சிண்ட்ரோம். இட் இஸ் டியூ டு த ட்ரைசோமிக் கண்டிஷன். அதாவது 21st குரோமோசோம் வந்து ஒரு பாடி குரோமோசோம் இல்லையா, அந்த பாடி குரோமோசோம்ல ஒரு ஆட்டோசோமுக்கு பதிலாக ரெண்டு ஆட்டோசோம் இருக்கும் ரைட்டா. அப்போ அதாவது ஒரு செட்டு, அதாவது 2n+1, அப்போ பார்த்தீங்கன்னா 21st குரோமோசோம்ல மூணு ஆட்டோசோம் இருக்கும். யூஸ்வலான டிப்ளாய்டு செட்டுக்கு பதிலாக மூணு இருக்கும், அதனால இது வந்து நம்ம டவுன் சிண்ட்ரோம் சொல்றோம். இப்ப இந்த சிண்ட்ரோமால பாதிக்கப்பட்ட குழந்தைங்க, சிண்ட்ரோம் சொன்னாலே எல்லா வகையான சிண்ட்ரோம்லயும் இருக்கக்கூடிய காமனான ஒரு கேரக்டர் என்னன்னா மென்டல் ரிட்டார்டேஷன், சிவியர் மென்டல் ரிட்டார்டேஷன். அது நம்ம மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக இருப்பாங்க, அதுதான் மிக முக்கியம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சிவியர் மென்டல் ரிட்டார்டேஷன், தென் அவங்களுடைய உடல் அமைப்பை பாத்தீங்கன்னா இந்த மங்கோலிசம் சொல்றோம். இந்த மங்கோலியன் ரேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணுக்கு இடையில ரெண்டு கண்ணு ஓரத்துல இருக்கும், கண்ணுக்கு இடையில வந்து ஒரு கேப் இருக்கும், அதான் இன்க்ரீஸ்டு செப்பரேஷன் ஆஃப் பிட்வீன் தி ஐஸ். நோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாட் நோஸ். அப்புறம் காது எல்லாம் பாத்தீங்கன்னா இயர்ஸ் ஆர் மால் ஃபார்ம்டு, இயர் வந்து காது சின்னதா இருக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமான கேரக்டர் மவுத் இஸ் கான்ஸ்டன்ட்லி கெப்ட் ஓபன், டங் இஸ் ப்ரொட்ரூடட் அண்ட் சலைபா வில் ஊஸ் அவுட். எப்பொழுதும் வாய் திறந்துன்னு இருக்கும், நாக்கு துருத்துன்னு இருக்கும், அப்படியே சலைவா ஊஸ் ஆகிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து டவுன் சிண்ட்ரோமுடைய குறைபாடுகள் கேரக்டரிஸ்டிக்ஸ். பொதுவாக இந்த மாதிரி குழந்தை யாருக்கு பிறக்கும் அப்படின்னா லேடி ஆர் உமன் ஹூ கேவ் பர்த் அ சைல்டு இன் த லேட்டர் ரீப்ரொடக்டிவ் ஏஜ், ஒரு 35 வயசுக்கு பிறகு குழந்தை பிறத்திருக்கிற ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி குறைபாடு உள்ள ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டவுன் சிண்ட்ரோம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பட்டாவ் சிண்ட்ரோம், இதுவும் ஒரு ஆட்டோசோமல் அனிப்ளாய்டினால வருது. இது வந்து 13th ட்ரைசோமி அப்படின்னு நம்ம சொல்றோம். மெயின் வந்து முதல்ல சொல்லணும் ட்ரைசோமி கண்டிஷன் இது. இது வந்து 13th குரோமோசோம்ல, இங்க பாத்தீங்கன்னா 13th குரோமோசோம்ல யூஷுவல்
டிப்ளாய்டு செட்டோட ஒரு ஹேப்ளாய்டு செட் ஆட் ஆயிருக்கு. அப்ப த்ரீ காப்பீஸ் இருக்கு. இதுதான் நம்ம சொல்றோம் ட்ரைசோமி கண்டிஷன் ஆஃப் குரோமோசோம் 13 ரிசல்ட்ஸ் பட்டாவ் சிண்ட்ரோம். இதுக்கு மெயின் ரீசன் வந்து மியாட்டிக் நான் டிஸ்டங்ஷன் தான். மியாட்டிக் நான் டிஸ்டங்ஷன் இதுல வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா, முதல்ல எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி சிவியர் மென்டல் ரிட்டார்டேஷன் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து இதுல வந்து பெக்குலியர் கேரக்டர் பாத்தீங்கன்னா ஸ்மால் ஹெட், ஹெட் வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கும் வித் ஸ்மால் ஐஸ். ஹெட் வந்து ஸ்மால் வித் ஸ்மால் ஐஸ். கிளஃப்ட் பேலட் இதான் மிக முக்கியம், அன்னப்பிளவுன்னு சொல்லுவாங்க, இந்த மூக்கு கிழிஞ்சு இருக்கு இது. அப்புறம் மால்ஃபார்மேஷன் ஆஃப் த பிரைன் அண்ட் இன்டர்னல் ஆர்கன்ஸ் இதெல்லாம் வந்து இதனுடைய கேரக்டர். Then next we come to that allosomal aneuploidy. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த allosomal aneuploidyல ரெண்டு சிண்ட்ரோம் இருக்கு. ஒன்னு Klinefelter syndrome, இன்னொன்னு வந்து Turner syndrome. இந்த Klinefelter syndromeல என்னன்னா, they will have 47 chromosome instead of 46. இவங்களுக்கு 46 பதிலா 47 குரோமோசோம் இருக்கும். மெயினா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த Klinefelter syndrome வர்றதுக்கு என்ன காரணம்னா, அந்த நான் டிஸ்டென்ஷன்ல எக் ஃபார்ம் ஆகும் போது போத் எக்ஸ் குரோமோசோம் என்டர் இன்டு ஒன் எக், ரெண்டு எக்ஸ் குரோமோசோமும் ஒரு எக்ல போயிடும். தட் எக் இஸ் ஃபெர்டிலைஸ்ட் பை ஒய் கேரிங் ஸ்பெர்ம். இப்போ போது குரோமோசோம் நம்பர் வந்து 47, அதாவது 44 பிளஸ் எக்ஸ் எக்ஸ் ஒய் ஆகிடும். இந்த Klinefelter syndrome மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரசன்ஸ் ஆஃப் அண்ட் அடிஷ்னல் காப்பி ஆஃப் எக்ஸ் குரோமோசோம். யூஸ்வலா மேல எக்ஸ் ஒய்க்கு பதில ஒரு அடிஷனல் எக்ஸ் குரோமோசோம் இருக்கு, அதான் 47 எக்ஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய ஜீனோடைப் நம்ம 44 ஆட்டோசோம் பிளஸ் எக்ஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு நம்ம சொல்றோம். யூஸ்வலா கேஸ்ல நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இவங்க வந்து ஸ்டெரைல் மேல், இந்த பாதிப்பு உள்ளான அவங்க வந்து பொதுவா வந்து மேல் தான், ஸ்டெரைல் மேல். தே கேன்ட் ரீப்ரொடியூஸ், ஸ்டெரைல்னா தே தே காண்ட் ஃபர்டைல் ரைட்டா, அவங்காவது காண்ட் ரீப்ரொடியூஸ். அண்ட் அன்யூஷுவலி டால், ரொம்ப உயரமா இருப்பாங்க. தென் ஒபீஸா இருப்பாங்க வித் லாங் லிப்ஸ், கை கால்லாம் கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஹை பிச்சுடு வாய்ஸ். ரொம்ப மிக முக்கியமான கேரக்டர் என்னன்னா, மேல் செக்ஸ் கிளாண்ட் நேம்லி த டெஸ்டிஸ் இஸ் புவர்லி டெவலப்டு. டெஸ்டிஸ் புவர்லி டெவலப் ஆனால் த மேல் செக்ஸ் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான் ரொம்ப குறவா இருக்கும். அது எல்லாத்தை விட இவங்களுக்கு வந்து ஏ மேல் வித் ஃபீமேல் கேரக்டர், உதாரணமா பிரஸ் டிவலப்மெண்ட் வந்து இருக்காது. ஆனா இந்த கேஸுக்கு Klinefelter syndrome, ஈவன் தோ இஸ் மேல் ஹேவிங் பிரஸ் டிவலப்மெண்ட், அதை நம்ம வந்து கைனகோமாஸ்டியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்டெரைல் மேல, டால், ஒபீஸ், லாங்கர் லிம்ஸ், ஹை பிச்சு வாய்ஸ், பிரஸ் டிவலப்மெண்ட், இதெல்லாம் வந்து Klinefelter syndrome உடைய ஒரு பெக்குலியர் கேரக்டர். இப்ப அடுத்தது நம்ம வந்து பார்க்க போறது டர்னர் சிண்ட்ரோம். இந்த டர்னர் சிண்ட்ரோம்ல வந்து பாத்தீங்கன்னா, யூஸ்வல் 46 குரோமோசோம் பதிலா அவங்களுக்கு ஒரு செக்ஸ் குரோமோசோம் குறவா இருக்கும், 45 தான் இருக்கும். இது எப்படி வருதுன்னா, நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இந்த எக் வித்தவுட் செக்ஸ் குரோமோசோம், ஒரு எக்ஸ் செக்ஸ் குரோமோசோம் இல்லாத ஒரு எக்க ஒரு எக்ஸ் கேரிங் ஸ்பெர்ம் ஃபெர்டிலைஸ் பண்ணும் போது இந்த மாதிரியான ஒரு கேரியர் டைப் உருவாகுது, டர்னர் சிண்ட்ரோம் உருவாகுது. They will have 45 chromosome. இங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் குரோமோசோம் லாஸ் ஆகுது. This is due to loss of an X chromosome. The person with this syndrome have 45 chromosome, 44 autosomes and 1 X chromosome. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஸ்டெரைல் ஃபீமேல். The main syndrome நம்ம வந்து Klinefelter-ஓட நம்ம கம்பேர் பண்ணி கூட நம்ம ஈஸியா இதை படிக்கலாம். மெயினா பார்த்தோம்னா Klinefelter டாலா இருப்பாங்க, இவங்க டார்ஃபா இருப்பாங்க. அடுத்தது விபுடு நெக் இருக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ஸ்டெரைல் மேல், இவங்க ஸ்டெரைல் ஃபீமேல். தே நெவர் அட்டெண்ட்ஸ் பியூபர்டி. த ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் இட் வில் பி வெரி லோ அண்ட் யூட்டிரஸ் இஸ் புவர்லி டெவலப்டு, ஓவரிஸ் அண்டர் டெவலப்டு, இது மாதிரி நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா டர்னர்ஸ் சிண்ட்ரோம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், இது வரைக்கும் நம்ம வந்து கேரியோடைப்பிங், பெடிகிரி அனாலிசிஸ், மெண்டிலியன் டிசார்டர்ஸ், குரோமோசோம் அப்னார்மாலிட்டிஸ் பத்தி பார்த்தோம். இப்ப இது வரைக்கும் பார்த்ததுல ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இப்ப மங்கோலிசம் இஸ் ஏ ஜெனட்டிக் டிசார்டர்
which is caused by the presence of extra chromosome number. Mongolism-ன்றது நம்ம முதல்ல பார்த்த மாதிரி 21st trisomy. 21st chromosome-ல 3 copies இருக்கும். அதுதான் மங்கோலியம். ஆன்சர் வந்து B. Then Klinefelter syndrome is characterized by a karyotype of Klinefelter syndrome-க்கு ஒரு excess additional-ஆ ஒரு X chromosome இருக்கும். XXY option D. Then females with Turner syndrome have Turner syndrome இருக்கிறவங்களுக்கு small uterus இருக்கும், underdeveloped breast இருக்கும், rudimentary ovaries இருக்கும். ரைட்டா, all of these வந்து ஆன்சர். பட்டாவ் சிண்ட்ரோம் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் டு அஸ் பட்டாவ் சிண்ட்ரோம் நம்ம வந்து 13th ட்ரைசோமின்னு சொல்லுவோம். 21st ட்ரைசோமிய டவுன் சிண்ட்ரோம், 18th ட்ரைசோமிய எட்வர்ட் சிண்ட்ரோம் சொல்லுவோம். த ஆன்சர் வந்து ஏ. தென் ஐடென்டிஃபை த ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொன்னா தாலசிமியா, ஃபினல்கீட்டோனோரியா, அல்பினிசம், ஹண்டிங்டன்ஸ் கோரியா. நம்ம முதல்ல பார்த்தோம் போது இது நாலுமே வந்து மொத்தமா பாத்தீங்கன்னா மெண்டிலியன் டிசார்டர். ஆனா இதுல தாலசீமியா, ஃபினல்கீட்டோனோரியா, அல்பினிசம் இது மூணுமே ஆட்டோசோமல் ரெசசிவ் அலில் வர்றது. இது வந்து ஆட்டோசோமல் டாமினன்ட் லீத்தல் ஜீன்னால வர்றது. ஸோ இந்த செல்ஃப் எவல்யூஷன் பார்க்கலாம். அடுத்தது வாட் இஸ் பெடிகிரி அனாலிசிஸ். நம்ம பார்த்தோம் பெடிகிரி அனாலிசிஸ்னா என்னன்னா த ஸ்டடி ஆஃப் ட்ரையட்ஸ் ஆஸ் தே ஹவ் அப்பியர்ட் இன் த கிவன் ஃபேமிலி லைன் ஃபார் செவரல் ஃபாஸ்ட் ஜென்ரேஷன். அதுதான் நம்ம வந்து பெடிகிரி அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது அடுத்த கேள்வி நம்ம பார்க்க போறோம். அடுத்த கேள்வி என்னன்னா மென்ஷன் த சிம்டம்ஸ் ஆஃப் ஃபினல்கீட்டோனோரியா. ஃபினல்கீட்டோனோரியா சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்க வந்து சிவியர் மென்டல் ரிட்டார்டேஷன் இருக்கும், லைட் பிக்மெண்டேஷன் இருக்கும், அதாவது ஸ்கின் அண்ட் ஹேர் வந்து பேல் கலர்ல இருக்கும். எபோ ஆல் வந்து இந்த ஃபினல் கீட்டோனோரியாவில் என்ன இருக்கும், இந்த ஃபினல் அலனைன் எக்ஸ்க்ரீட்டட் த்ரூ த யூரின். ஏன்னா as they phenyl alanine cannot be converted into tyrosine, the phenyl alanine go on accumulate in the blood, anything excess in the blood can be eliminated through the urea, urine. அப்ப யூரின்ல phenyl pyruvic acid அது வெளியேறும். அடுத்து நம்ம பார்க்கறோம் சிம்டம்ஸ் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம். டவுன் சிண்ட்ரோம் உடைய சிம்டம்ஸ் மத்தி நம்ம பார்க்கும்போது நம்ம முதல்ல பார்த்தோம் அவங்களுக்கு வந்து மங்கோலியன் இடியசி நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு வந்து சிவியர் மென்டல் ரிட்டார்டேஷன் இருக்கும், இயர்ஸ் ஆர் மால் ஃபார்ம்டு, தேர் வில் பி தேர் இஸ் இன்க்ரீஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஐஸ், நோஸ் வந்து பிளாட்டண்டா இருக்கும், மவுத் ஆல்வேஸ் கெப்ட் ஓப்பன், டங் இஸ் ப்ரொட்ரூடட், சலைவா வில் ஊஸ் அவுட் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். தென் அப்ளிகேஷன் ஆஃப் கேரியோடைப்பிங். கேரியோடைப்பிங்கை பத்தி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம். வெதர் த டெவலப்பிங் எம்பிரியோ வந்து மேலா ஃபீமேலான பிஃபோர் த தேர்ட் மந்த்லேயே நம்மளால சொல்ல முடியும். தென் டிடெக்ட் குரோமோசோமல் அனாமலிஸ், அதாவது டெலிஷனு, அடிஷனு, டிரான்ஸ்லொகேஷனு, நான் டிஸ்டங்ஷன், இதை மாதிரி வரக்கூடிய குரோமோசோமல் அனாமலிஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். அது அடுத்தது இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ், அனிப்ளாய்டிஸை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு உதவும். அண்ட் தென் அபோவ் ஆல் இட் இஸ் யூஸ் ஃபார் எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ் பிட்வீன் த ஸ்பீஷிஸ், ரெண்டு ஸ்பீஷிஸ்க்கு இடையில இருக்கிற எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தென் இட் இஸ் யூஸ் ஃபார் டிடெக்ட் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி, தட் இஸ் ஜெனட்டிக் டிசீஸ் இன் மேன். இதை பற்றிலாம் படிக்கலாம். தென் அதே மாதிரி தாலசிமியா, முதல்ல சொன்னேன் இந்த தாலசிமியா பற்றி சொல்லும் போது இது ஒரு ஆட்டோசோமல் ரெசசிவ் அலிலி கேரக்டர். ரெண்டாவது வந்து தாலசிமியானா என்னன்னா எனாமஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்பிசி டியூ டு த அப்நார்மல் ஹீமோக்ளோபின். அதில் ரெண்டு டைப் இருக்கு, ஆல்ஃபா தாலசிமியா, பீட்டா தாலசிமியா. ஆல்ஃபா தாலசிமியாவை கண்ட்ரோல் பண்ணுற ஜீன் வந்து HBA1, HBA2, இது வந்து குரோமோசோம் 16 இருக்கு. அந்த ஜீன் வந்து ரெசசிவ் கண்டிஷன்ல இருந்தா தே டு நாட் ப்ரொடியூஸ் த ஆல்ஃபா செயின். ஆல்ஃபா செயின் இல்லைன்னு சொன்னா பீட்டா செயினுடைய நம்பர் அதிகமா இருக்கும். ஸோ அந்த ஹீமோக்ளோபின் வந்து அப்நார்மலா இருக்கும். அந்த ஹீமோக்ளோபின் அப்நார்மலா இருந்ததுன்னா அந்த பேஷண்ட் சஃபரிங் ஃப்ரம் அனிமியாவில் இருக்கும். ஏன்னா ஹீமோக்ளோபின் அளவை வச்சுதான் நம்ம அனிமிக் கண்டிஷனை நம்ம சொல்றோம். அதே மாதிரி பீட்டா தாலசீமியா அப்படின்றது பார்த்தோம்னா இந்த இடத்துல அதை கண்ட்ரோல் பண்ற ஜீன் HBB வந்து குரோமோசோம் 11 இருக்கு. அது ரெசசிவ் கண்டிஷன்ல இருந்ததுன்னா தே டு நாட் ப்ரொடியூஸ் பீட்டா செயின்.
when there is no beta chain production illana alpha chain production adhimaayidum alpha chain production adhimaana and the abnormal hemoglobin and it destroy the rbc membrane destroy pannum idhukku common ah inda beta thalassemia avala nama coolis anemia appdi kuda sollalam அதுக்கு அடுத்தது வந்து அல்லோசோமல் அனிப்ளாய்டில நம்ம பார்த்தோம் ஹியூமன் பீயிங்ஸ்ல ஒன்னு கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம் இன்னொன்னு வந்து டர்னர் சிண்ட்ரோம் கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம்ல குரோமோசோம் நம்பர் வந்து 47 டர்னர் சிண்ட்ரோம்ல குரோமோசோம் நம்பர் 45 அடுத்தது பார்த்தோம்னா கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம்ல யூஷுவலி தே ஆர் டால் டர்னர் சிண்ட்ரோம் டுவார்ஃப் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெரைல் கிளைன்ஃபில்டர் ஸ்டெரைல் மேல் இது ஸ்டெரைல் ஃபீமேல் கிளைன்ஃபில்டர்ல மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் நேம்லி டெஸ்டிஸ் இஸ் புவர்லி டெவலப்டு மேல் செக்ஸ் ஹார்மோன் இஸ் வெரி லோ இதெல்லாம் பார்க்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட் ஓவர் இஸ் புவர்லி டெவலப்டு ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் வந்து குறவா இருக்கும் அவங்களுக்கு மென்சோ சைக்கிள் வராது தே நெவர் அட்டைன்ஸ் பியூபர்டி இதெல்லாம் நீங்க பார்க்கலாம் இப்ப அடுத்தது நம்ம பாத்தீங்கன்னா கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம்ல இருக்கிற ஒரு முக்கியமான கேரக்டர் இவங்க ஏதோ மேல இருந்தா கூட அவங்களுக்கு வந்து பிரஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்கும் கைனோகோமாஸ்டியா சொல்லுவோம் அதே மாதிரி டர்னர் சிண்ட்ரோம் வந்து ஃபீமேலா இருந்தாலும் தே வில் ஹாவ் ஏ மேல் கேரக்டர் லைக் ப்ராட் செஸ்ட் அகலமான ஒரு மார்பக பகுதி இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த அல்லோசோமல் அனிப்ளாய்டில வரக்கூடியது இதுவரை இந்த மாதிரி ஒரு லெசன் முடிஞ்ச உடனே அதுக்குல இருக்கிற எளிமையான கேள்விகளுக்கு நம்ம விடை ஒரு தடவை தயார் செய்யும் போது நம்மளால இந்த தலைப்புகளை நன்றாக தயார் செய்ய முடியும் இதுவரை நம்ம பார்த்த இந்த தலைப்புகள்ல கேரியோடைப்பிங்னா என்ன ஹவ் கேரியோடைப்பிங் இஸ் ப்ரிப்பர்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியோடைப் பெடிகிரி அனலைசிஸ்னா என்ன மெண்டிலியன் டிசார்டர்ஸ்ல தாலசிமியானா என்ன ஃபினல் கியூட்டோனோரியா அல்பினிசம் ஹண்டிங்டன்ஸ் கோரியா அடுத்தது குரோமோசோமல் அப்னார்மாலிட்டிஸ்ல அல்லோசோமல் அப்னார்மாலிட்டிஸ் லைக் கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம் டர்னர் சிண்ட்ரோம் அண்ட் ஆட்டோசோமல் அப்னார்மாலிட்டிஸ் லைக் டவுன் சிண்ட்ரோம் பட்டாவ் சிண்ட்ரோம் இந்த தலைப்புகளை நம்ம நன்றாக தயார் செய்து வச்சுக்கணும் நன்றி